உக்ரைன் மீது ரஷ்யா தொடுத்துள்ள போர் இரண்டாவது மாதமாக நீடித்து வருகிறது. இரண்டாவது உலகப் போருக்கு பின்னர் ஐரோப்பாவில் நடந்து வரும் மிகப்பெரிய மோதலாக இது பார்க்கப்படுகிறது. இந்த போரினால் இதுவரை ஏறத்தாழ 40 லட்சம் உக்ரைன் மக்கள் அகதிகளாக அண்டை நாடுகளுக்கு சென்று தஞ்சம் அடைந்துள்ளனர். ஒரு பக்கம் உக்ரைனிய நகரங்களில் தாக்குதல் நடந்தாலும் போரை முடிவுக்கு கொண்டு வர மற்றொரு பக்கம் சமரச பேச்சுவார்த்தை துருக்கி நாட்டின் இஸ்மாபுல் நகரில் நடந்தது. இந்த பேச்சுவார்த்தை அர்த்தமுள்ள வகையில் இருந்ததாகவும் தலைநகர் கிவ் அருகே படைகளை குறைக்க ரஷ்யா சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் நேற்று செய்திகள் வெளியானது. இந்த நிலையில் உக்ரைனுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் திருப்புமுனை எதுவும் ஏற்படவில்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது. இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ரஷ்ய செய்தி தொடர்பாளர், நேற்றைய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமானதாக இருந்தது, ஆனாலும் நம்பிக்கைக்குரிய ஒன்றாகவும் திருப்புமுனையை ஏற்படுத்தும் விதமாக இருப்பதாகவும் நம்மால் கூற முடியாது என்றார். இதனிடையே ரஷ்யா படையை குறிப்பில் எடுத்துக்கொண்டால் ரஷ்யா படை குறைப்பில் எதுவும் ஈடுபடவில்லை என்று தொடர்ந்து தாக்குதலையே நடத்தி வருவதாகவும் உக்ரைனும் அமெரிக்காவும் குற்றம் சாட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.